படம் எனக்கு அவ்வளோலாம் ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கு மாதிரி, ரொம்ப ரீல் இழுக்கிற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்டோட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வச்சு பரவாயில்ல, ரொம்ப செகண்ட் ஹாஃப் ரொம்ப இழுக்கிற மாதிரி. பார்ட் ஒன்னோட கம்பேர் பண்ணும்போது இது எப்படி இருக்கு? இல்லை இல்லை அவ்வளோ, நான் பார்ட் ஒன் அளவுக்குலாம் வராது. பார்ட் ஒன் வேற அளவில், பார்ட் ஒன் வேற. மியூசிக் எப்படி இருக்கு இந்த படத்தில்? மியூசிக் ஏஆர் ரஹ்மான் அளவுக்கு வரல, ஏஆர் ரஹ்மான் வரல இல்லை. இப்போ சங்கர் வந்து எதுவுமே இல்லாதப்ப அந்த பார்ட் ஒன்னே ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்திருந்தாரு. இப்போ பார்ட் டூல எல்லா டெக்னாலஜியும் வந்துருச்சு, இப்போ எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு? இல்லை அவ்வளோ ஒருத்தே இல்லை. என்ன ஒன்றுமே இல்லை படத்தில், ஃபேமிலி ஓரியன்டா எதுவும் இருக்கா? சென்டிமெண்ட் இல்லை இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் கிடையாது. அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கல்ல, அந்த மாதிரி தான் சொல்கிறாரு, அவ்வளோதான். எல்லாரையும் யூஸ் பண்ணி விவேக் சார் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் ரொம்ப காட்டல, ஓரளவுக்கு காட்டியிருக்காங்க. கொஞ்சம் அவர் காட்டும் போதெல்லாம் அவருக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு காமெடி தான் இருக்கு, காமெடியாக தான் இருக்கு. விக்ரம் விவேக் பார்க்கும்போது காமெடி தான் இருக்கு. ஓரளவுக்கு படம் எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்கல? ஓகே. இந்தியன்ஸ் நேம் சேனாபதி படம் சூப்பராக தாங்க இருக்கு. ஒன்றும் குறையெல்லாம் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் இந்த தாத்தா வர சீன்ஸ் மட்டும் தான் நல்லாயிருக்கு. மற்ற இந்த மனோபாலா கொஞ்சம் சீன்ஸ்லாம் கொஞ்சம் தேவையில்லாமல் இழுத்துட்டாங்க. மற்றபடி ஃபர்ஸ்ட் ஆஃப் தாத்தா வர சீன் சூப்பராக இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் மாசாக இருந்துச்சு. பார்ட் த்ரீ பயங்கரமாக இருக்கும். பார்ட் த்ரீ தொடர்ச்சி வச்சிருக்காரு, பார்ட் த்ரீ கண்டினியூட்டி இருக்கு, கண்டினியூட்டி இருக்கு. கண்டினியூட்டி மாதிரி தெரியல, அது ஒரு ப்ரீ ஃபிளாஷ் பேக் மாதிரி தெரியுது. அந்த சேனாபதி தாத்தாவோட அப்பா கேரக்டர் மாதிரி தெரியுது. அப்போ ஒன்றுக்கு ரெண்டுக்கு கனெக்ஷன் இருக்கு, கனெக்ஷன் தான் நல்லா இருக்கு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ஸ்லாம் வருது. ஒன்னு வர அந்த கிருஷ்ணசாமி போலீஸ் இருக்காருல்ல, அவருக்கு இவருக்கும் உள்ள கனெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்கு. நீ என்ன திருந்தலையான்னு கேட்குற டயலாக்ஸ்லாம் நல்லா பயங்கரமாக இருக்கு, எல்லாமே மாசாக இருக்கு. அந்த அவர் இந்தியாவுக்கு வர சீன்ஸ்லாம் நல்லா சூப்பராக இருக்கு. பிஜிஎம் எப்படி இருக்கு? பிஜிஎம் நல்லா இருக்கு. ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம் அப்பப்போ வந்துட்டு போகுது, பார்ட் ஒன்னோட பிஜிஎம் வருது, அது இன்னும் கனெக்டிவிட்டி நல்லா இருக்கு. படம் குறை சொல்ற மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் அந்த எக்ஸ்ட்ரா சீன்ஸ் கொஞ்சம் தேவையெல்லாம் வச்சுட்டாங்க. அந்த இந்தியன் தாத்தா திரும்ப இந்தியாவுக்கு வராருல்ல, அந்த சீன்லாம் பயங்கரமா இருந்துச்சு, நல்ல கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. சித்தார்த்துக்கு என்ன ரோல்? சித்தார்த்த நல்ல ரோல் தான், நல்லா சித்தார்த்த சூப்பர் ரோல் தான். ஓவரால படம் பார்க்கல, ஃபேமிலி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஒன்னோட கம்பேர் பண்ணும்போது டூ எப்படி இருக்கு? அது ஒரு பீஸ்னா இது வேற, அப்படி ரிலேட் பண்ண முடியல, பட் அது வேற இது வேற. ஓகே. காஜல் ரோல் பார்ட் 3ல தான் ஒரு ரோல் இல்லை, இதில் ரோல் இல்லை, சும்மா கிளைமேக்ஸில் மட்டும் ஒரு கிளிம்ஸில் காட்டுறாங்க. ஓகே, பார்ட் த்ரீல தான் காஜல் அகர்வால். ஓகே, ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி. ட்ரெய்லர் போட்டாங்களா? வா, ட்ரெய்லர் மாதிரி இல்லை, ஒரு டூ மினிட்ஸ் கிளிம்ஸ் மாதிரி போட்டாங்க, கிளிம்ஸ் மாதிரி போட்டாங்க. பார்ட் த்ரீக்கான தொடர்ச்சி. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. படம் மாதிரிங்களா? படம் எப்படி இருக்கு? படம் சிறப்பாக இருக்கு சார், நல்லா இருக்கு. தமிழோட நடிப்புலாம் எப்படி இருந்துச்சு? சிறப்பாக இருக்கு, அருமையாக இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. எதிர்பார்த்த அளவு இருக்கா? சூப்பராக இருக்கு. லஞ்ச ஒளி பதிவாரெல்லாம் அவ்வளோதான் முடிஞ்சு. அப்படியா? படம் பார்ட் ஒன்னுக்கு ரெண்டுக்கு கனெக்ஷன் இருக்கா? ரெண்டுக்குமே கரெக்டா இருக்கு. லஞ்ச லஞ்ச ஒழிப்பை பத்தி நல்லா எடுத்திருக்காங்க. மூணாவது பார்ட் இருக்கு, இருக்கு இருக்கு, கன்ஃபார்ம் இருக்கு. கடுமையா இருக்கு, கடுமையா இருக்கு, அது நல்லா இருக்கு. மியூசிக் எல்லாம் இருக்கு படத்துல. கமலஹாசன் வந்து பக்கா பண்ணிருக்காரு, கமலஹாசன் பக்கா பண்ணிருக்காரு. மியூசிக் படத்துல ஓகே ஓகே. இந்த வயசுல நடிக்கிறது வந்து பெரிய விஷயம். நம்ம பெரிய படம் பக்கா இருக்கு. ஆக்சன்லாம் எப்படி செட்ட? எல்லாம் கிளியரா இருக்கு, கிளியரா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, படம் எப்படி இருக்கு? படம் பக்கா இருக்கு. பஸ் மியூசிக்லாம் எல்லாமே சூப்பர். கமலோட நடிப்பு, கமல் நடிப்பு சொல்ல வேணும். சங்கரோட பிரம்மாண்டம் எல்லாமே தான் சார். சங்கர் பிரம்மாண்டம், கமல் ஒரு பிரம்மாண்டம், தாமத படம் நல்லா பக்கா இருக்கு. ஒரு கருத்து சொல்லிட்டாரு படத்துல, உண்மையிலே அது ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும். நல்லா நல்லா பார்ட் த்ரீக்கான தொடர்ச்சி வச்சிருக்காரா? எப்படி இருக்கணும் இருக்கு. என்ன சொல்றீங்க படத்துல? ஒண்ணுமே இல்லையா? கமலோட நடிப்பு, கதை, சங்கரோட எதுவுமே நல்லா இல்லையா? மியூசிக் நல்லா இருக்கா? மியூசிக் மட்டும் தான் நல்லா. பார்ட் 3 எடுக்க போறீங்க நாங்க? அது இனிமே எடுத்து அது தான் வாங்கி தின்னு எடுத்து சீக்கிரம் வரதான். அவர் தான் கமல் ரசிகர் எல்லாத்தையும் கூட்டு வந்தாரு. அண்ணன் சொன்ன கருத்தே முற்றிலுமான உண்மை. படம் நல்லா இல்லையா? அது படமாங்க, அது நாடகம். நாடகமா? நாடகத்தை எடுத்து வச்சிருக்காங்க. பார்ட் 3
அது பெரிய நாடகமா வரும். போய் போட்டா பிடிக்கும், அதனால 10 காசு கிடைக்கும் உங்களுக்கு.